என் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் பிரேமம்மா பேசுகிறேன். அமேசானில் இன்றைக்கி ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். பிரிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். என்னம்மா வந்திருக்கு? ஒரு பார்சல் வாங்கியிருக்கேன் சஸ், பாரு, சஸ்பென்ஸ் தான். எவ்வளோ விலைம்மா? எவ்வளோ ப்ரைஸ்? இப்போ அது இதனோட விலை வந்து 500 ரூபாப்பா. 499 ரூபா. 499 ரூபா ப்ரைஸ் பண்ணி? ஆமாம். ஆனால் இது என்ன தெரியுமா, நல்ல வீட்டுக்கு இதெல்லாம் பழைய காலத்தில் நாங்கள்லாம் எங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யூஸ் பண்ணது தான். இப்போ இடையில தான் எல்லாம் ஃபேஷன் ஆகிடுச்சு இல்லை. நீங்கள்லாம் வந்து பெரிய பெரிய பிள்ளைங்கள்லாம் இப்போ நல்லா ஃபேஷனாக ஸ்டைலாக இடமா பண்ணுறீங்க. ஆனால் இப்போ நமக்கு அது உடஞ்சி போயிடாது, மரம் ஜாமான் இல்லை, வுட்டு இல்லை, அதனால் அது பண்ணியிருக்காங்கப்பா. நல்லது தான் இது, பார்சலில் வரணும்ல பத்திரமா. இது வந்து வந்து அதை நான் சொல்லிடுறேனே, ஏன் அவங்க சிரமப்படுத்தாது? இது வந்து ஒரு டீ ட்ரே தான், காஃபி டீ இப்போ வச்சு கொடுக்கறது. அந்த காலத்தில் மரத்தில் தான் நம்ம அதிகமாக புழங்கணும். ஏமா சொன்னேன், இருக்கட்டும்ப்பா, அதெல்லாம் நான் அம்மா இல்லை. இதுல மீடியம் ஸ்மால் இருக்கு. ஸ்மால் வந்து 399 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, மீடியம் வந்து 499 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். 500 ரூபா, இது வந்து 400 ரூபா. 400 ரூபா. நல்லா ஃபினிஷ் நல்லா இருக்குது, வழுவலுன்னு இருக்குது, கையில் எடுக்கும்போதே வலுக்குது. நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க. எடுக்கவே இல்லை, அதுக்குள்ளே பாலிஷ்னு இருக்குது. கையில் தொடரல்ல, ஏண்டா கையில் இப்படி பிடிக்கும் போதே வளவளன்னு அப்படியே ஓடுதுடா. முழுசாக பிடிச்சி பார்த்துட்டு சொல்லு. சரி சரி, இதை பிரிக்கவே முடியல எனக்கு, பாரு டைட்டாக இத்தனை வச்சுருக்காங்க பாரு. சிம்பிளாக இருக்குது, ஆடம்பரம் இல்லை. எத்தனை இது இருக்குமா? இது ஒரு 9 லேயர்னு நினைக்கிறேன், 7 9 இருக்கு. ஒன்று 9 லேயர் இருக்குது. ஸ்மால்ல வந்து 7 லேயர். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது 9 பரவாயில்ல. இது நம்ம ஆணியில் ஒரு பக்கம் மாட்டி வச்சிடலாம் கிச்சனில், அழகாகவும் இருக்கும். இது இந்த விஸ்டா ஹோம்ஸ் கம்பெனிக்கார அவங்களது இது. அந்த கம்பெனி நல்லா, மரம் நல்லா இருக்கு. வந்து வாங்கினதுக்கு டேங்க்யூ போட்டிருக்குது, வேற ஒன்று டேங்க்யூ போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, அந்த காலத்து அந்த நம்ம பித்தளையில் தானே காஃபி குடித்தோம், அதனால பித்தளையிலேயே நான் வாங்கிட்டேன். 4 கப்பு வைக்கலாம் தாராளமாக, 4 பேருக்கு ஒரு நேரத்தில் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இல்லை வச்சு காமிச்சப்போ என் வீட்டில் இருந்ததை. இப்போ வந்து நம்ம சில்வர் டம்ளர்ல அது இல்லையில புழங்குறது, இதில் புழங்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.